வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 6th தமிழ்ல பொறுத்துக. அதாவது புக் பேக்ல இருக்க எல்லா பொறுத்துகையும் வந்து பாத்தீங்கன்னா நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக, அதாவது புக் பேக் பொறுத்துக வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே கேக்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். விளைவுக்கு எது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். அதாவது விளைச்சலுக்கு நீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. அடுத்து பாருங்கள் அறிவுக்கு முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் கொடுக்கறது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அறிவு வந்து நமக்கு தோல் கொடுக்கும், அறிவு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பாருங்கள் இளமைக்கு பால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமை பருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு தூங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் குடிக்கிறது மூலமாக வந்து நம்ம போன் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா வரும். ஸோ இளமை பருவத்தில் நம்ம நல்லா வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். ஸோ இளமைக்கு பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புலவருக்கு வேல். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புலவர்களுக்கு வந்து அந்த காலத்தில் ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது, சரிங்களா? இப்போ ஒரு மன்னரை பார்த்து ஒரு பாட்டு பாடினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னருக்கு அது பிடிச்சிருந்தா சில பொற்காசுகள் கொடுப்பாங்க. ஆனால் மற்ற டைமில் வந்து எல்லா டைம்லையும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. சும்மா டெய்லியும் போய் பாடிட்டு டெய்லி ஒரு பொட்காஸ்ட் வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அப்படி போய் கேட்டு வாங்க முடியும், சரிங்களா? அதனால் பெருசாக அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ புலவருக்கு வேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணிடலாமா? விளைவுக்கு அதாவது விளைச்சலுக்கு எது முக்கியமாக தேவை? நீர் தேவை. அதுக்கப்புறம் அறிவு அப்படின்னா என்ன? நம்ம அறிவு அப்படின்னா தோல் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ தோல் கொடுக்கும் தோல்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அறிவுக்கு தோல், அறிவு தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒன்று, சரிங்களா? தேர்ட் பார்த்தீங்கன்னா இளமைக்கு அப்படின்னா நம்ம இளமையில் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப எது முக்கியம்? பால், சரிங்களா? இளமைக்கு பால். அடுத்து பார்த்தீங்கன்னா புலவருக்கு வேல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புலவர்களுக்கு வந்து பெருசாக வேலை வந்து அந்த காலத்தில் இருக்காது. ஸோ புலவருக்கு வேல். செகண்ட் பாருங்கள் முத்துச்சுடர் போல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா ஒளி. ஸோ நில ஒளி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முத்துச்சுடர் போல் இருக்கும். முத்து வந்து எந்த கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் வந்து அப்படி அழகாக இருக்கும். ஸோ முத்து எப்படி வந்து மின்னதோ அதே மாதிரி தான் நிலா ஒளியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து முத்து கலரில் இருக்குது. ஸோ முத்து ஒளி முத்துச்சுடர் மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? முத்துச்சுடர் போல் அப்படின்னா நிலா ஒளி. ஸோ நிலா வந்து முத்து போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாருங்கள் தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள் அப்படின்னு அர்த்தம். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாடங்கள்னா மாளிகைகள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற மாதிரி சொன்னலைங்களா. ஸோ எப்பயுமே வந்து வீடு கட்டிட்டால் வந்து இப்போலாம் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு கலர் பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ தூய கலர், ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு கலரில் வந்து கீழே ஒரு கலர், மேலே ஒரு ஃப்ளோரில் இன்னொரு மாடத்துக்கு இன்னொரு கலர். ஸோ அந்த கலர் வந்து தூய நிறமாக இருக்கும், சரிங்களா? ஸோ தூய நிறம் அப்படின்னா வந்து பெயிண்டிங் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு பெயிண்டிங் பண்ணுவோம்? மாடங்களுக்கு தான் பெயிண்டிங் பண்ணுவோம். தூய நிறத்து மாடங்கள். தேர்ட் பாருங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஸோ இப்போ தென்றல்னா காற்று, சரிங்களா? ஸோ தென்றல் வந்து மேலே பாயுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ தென்றல் வந்து நல்லா வரப்போ நமக்கு வந்து ஃபீல் வந்து நம்ம உள்ளம் வந்து மகிழும், சரிங்களா? ஸோ ரொம்பவே அந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே குட்டாக இருக்கும், சரிங்களா? சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீகால் பண்ணிடலாமா? முத்துச்சுடர் போல் எது வந்து முத்துச்சுடர் மாதிரி இருக்கும்? நிலா ஒளி. அதுக்கப்புறம் தூய நிறத்தில் எது வந்து தூய நிறத்தில் இருக்கும் அப்படின்னா மாடங்கள். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து அப்படி தூய நிறத்தில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சித்தம் மகிழ்ந்திட, நம்ம உள்ளம் வந்து எப்போ ரொம்ப மகிழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்றல், சரிங்களா? நல்ல காற்று வந்து வீசுது அப்படின்னா இப்போ மழை பெய்யறதுனால ஒரு காற்று வீசும் பார்த்திங்களா, அதோட ஃபீலே வேறு லெவல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான தென்றல், சரிங்களா? சித்தம் மகிழ்ந்திட தென்றல். மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா விடி வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் எப்படின்னா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொறுத்துக கேட்டிருப்பாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு எது எது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எது அவங்களுக்கு விளக்கு மாதிரி, விடிவெள்ளி மாதிரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடிவெள்ளி அப்படின்னா இந்த இடத்துல விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விடிவெள்ளினா என்னங்க? ஸோ காலையில் விடியற் காலத்தில் வானத்தில் தெரிகிற அந்த வெள்ளிக்கோள் தான் வந்து நம்ம விடிவெள்ளின்னு சொல்லுவோம். மீனவர்களுக்கு காலையில் எந்திரிச்சதும் எது விளக்கு மாதிரி அப்படின்னா அந்த வானத்தில் தெரிகிற விடிவெள்ளி தான் வந்து விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு. ஏன்னா அது மினி மினி எரியும். ஸோ விளக்கு அப்படின்னா அப்படி அழகாக வந்து பிரகாசமாக அப்படி மினி மினி எரியும், காற்று கசஞ்சு அப்படி மினி மினி எரியற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ வானத்தில் தெரியல அந்த விடிவெளியும் அப்படி தான் மினி மினி எரியும். ஸோ விடிவெளி தான் வந்து மீனவர்களுக்கு விளக்கு. செகண்ட் பாருங்கள் மணல். மணல் வந்து எப்படி இருக்கும் அப்படி மீனவர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமத்தை. ஸோ இப்போ மணலை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப அழகாக உள்ளே பதிஞ்சு காலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வரும். இன்னொன்று படுத்தனால மெது மெது மெதுன அப்படி மெத்தையில் படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே படுத்திங்கன்னா ஃபீல் எப்படி இருக்கும், மணலில் படுத்திங்கன்னா ஃபீல் எப்படி இருக்கும், மணலில் படுத்திங்கன்னா மெது மெதுன்னு இருக்கும். ஸோ அதான் மெத்த மாதிரி இருக்கும். ஸோ மணல் வந்து பஞ்சு மெத்தை, சரிங்களா?
மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணல் தான் வந்து பஞ்சமெத்தையே அப்படின்னு சொல்லப்படுது. தேர்ட் பாருங்கள் புயல். மீனவர்களுக்கு புயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மாதிரி இருக்குமா. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நார்மலாக புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஃபோர்ஸாக காற்றடிக்குது அப்படின்னா நம்ம நடந்து போகலான்னு போனால் எப்படி இருக்கும், நம்மளை வந்து காற்றே நம்மளை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாமளே வந்து தள்ளாடிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே போவோம். ஸோ அதனால் புயல் அப்படின்னா ஊஞ்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மீனவர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனவர்கள் வந்து கடலில் போகிறப்ப திடீர்னு புயல் வந்துருச்சு அப்படின்னா அந்த போட் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி மேலேயும் கீழே ஆடிட்டு இருக்கும், வேகமாக ஆடும், ஊஞ்சல் மாதிரி ஆடும். ஸோ புயல் அப்படின்னா ஊஞ்சல். ஃபோர்த்து பாருங்கள் பனி மூட்டம். பனி மூட்டம் அப்படின்னா மீனவர்களுக்கு எப்படின்னா போர்வை சரிங்களா. ஸோ இப்போ வந்து பனிலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெய்யுதோ அல்லது குளிர்காலமோ, ஸோ பனிலாம் வந்து பனி மூட்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ அது அவங்களுக்கு அது போர்வை மாதிரியா சரிங்களா. பனி மூட்டம் அப்படிங்கிறது போர்வை, ஒயிட் கலர் பெட்ஷீட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணிடலாமா. மீனவர்களுக்கு விடி வெள்ளியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி விடி வெள்ளி எது மாதிரி அப்படின்னா விளக்கு, விளக்கு மாதிரி சரிங்களா. அடுத்து மீனவர்களுக்கு மணல் வந்து எந்த மாதிரி அப்படின்னா பஞ்சமெத்தை மாதிரி. நான் சொல்கிறதுனா அப்படியே அந்த பிக்சரை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மீனவர்களுக்கு புயல் எந்த மாதிரி அப்படின்னா ஊஞ்சல் மாதிரி. அதே மீனவர்களுக்கு பனிமூட்டம் எந்த மாதிரி அப்படின்னா போர்வை மாதிரி சரிங்களா. அடுத்து நாலாவது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், காந்தி, ராஜாஜிலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தது நடந்த இன்சிடென்ட்டு சரிங்களா. அதை பற்றினா அது புக் பேக் கொஷின் சரிங்களா. இலக்கிய மாநாடு. ஸோ இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்துச்சு, ஏன்னா அங்கேயே ஒரு மாநாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து சென்னை தான் மெயின் பிளேஸ். ஸோ சென்னை. செகண்ட் பாருங்கள் தமிழ்நாட்டின் சொத்து. தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார். அதாவது ஆக்சுவலி என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ராஜாஜி பாரதியார் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுகிறப்ப பாரதியாரும் அந்த மீட்டிங் கூப்பிட்ருப்பாரு. ஸோ பாரதியாரும் வந்திருப்பாரு. பாரதியார் வந்துட்டு காந்திகிட்ட வந்து ஒன்று கேட்குறாரு. ஸோ காந்தி வந்து நானும் ஒரு மீட்டிங் போகலான்னு இருக்கேன், ஸோ நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு பாரதியார் கேட்குறாரு. ஆனால் பட் காந்திக்கு வந்து டைம் இல்லை, ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை, அட்டன் பண்ணுற டைம் இல்லை. ஸோ அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாரி மாதிரி கேட்குறாரு. ஆனால் வந்து பாரதியாருக்கு வந்து கோவம் வந்துருச்சு, கோவிச்சுட்டு அவர் போயிடுறாரு எழுந்திரிச்சு. ஸோ என்னடா இப்படி இருக்கார் இவர், ஏன்னா காந்தியே இவ்வளோ பெரிய ஆள், அந்த டைமில் இவ்வளோ பெரிய ஆள், ஏன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக அவர் தான் வந்து ஹீரோ. ஸோ நம்ம காந்தியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார். அப்படிங்கிறப்ப காந்தி என்னடா இவர் கோச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ராஜாஜியை பார்த்து கேட்குறாரு, யார்ப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படின்னு கேட்குறப்ப ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, இவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய சொத்து அப்படின்னு சொல்கிறார். உடனே காந்தி வந்து அது இல்லை இல்லை, இவர் வந்து நம்ம இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த இன்சிடென்ட் சரிங்களா. அப்போ தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா பாரதியார். தேர்ட் பாருங்கள் குற்றாலம். ஸோ குற்றாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவி. குற்றாலம்ங்கிறது ஒரு அருவி தானே, குற்றாலம் அப்படின்னா அருவி. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த குற்றாலம் அருவிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குமா, அந்த கோவிலை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் போகிறதுக்கு அலௌடு இல்லையா. ஸோ அதனால் காந்தி வந்து அதை தாழ்த்தப்பட்ட மக்கள் போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அதை தாண்டி நான் அந்த குற்றாலத்துக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா வந்து எல்லோரும் எங்கே ஈக்குவாலிட்டியாக பார்க்குறாங்களோ அங்கே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றாலத்துக்கு காந்தி போக மாட்டேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் குற்றாலங்கிறது அருவி. ஃபோர்த்து பாருங்கள் தமிழ் கையேடு. தமிழ் கையேடு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜியு போப் எழுதியிருப்பாரு. ஸோ தமிழ் கையேடு ஜியு போப். ரீகால் பண்ணிடலாமா, இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார், குற்றாலம் வந்து அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜியு போப் அப்படிங்கிறது சிலபஸ் டாப்பிக்கில் ஒன்றா இருக்குது அறிஞர்களில். ஸோ அப்போ தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டுருவாங்க, டக்குன்னு நீங்கள் ஜியு போப்பை எழுதும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது கேள்வி பாருங்கள், வள்ளலார். வள்ளலார் அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பசிப்பினி போக்கியவர் அப்படின்னு ஞாபகம் வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் தர்ம சாலையை ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அன்னைக்கு அவர் மூட்டின எறுப்பு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, மக்களுடைய பசியை வந்து போக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா பசிப்பினி போக்கியவர். அடுத்து பாருங்கள் செகண்ட், கைலா சத்யாத்ரி. கைலா சத்யாத்ரி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர். ஸோ குழந்தைகளுடைய கல்விக்காக ரொம்பவே பாடுபட்டிருப்பார். ஸோ குழந்தைகளின் உரிமைக்கு பாடுபட்டவர் தான் வந்து கைலா சத்யாத்ரி. இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் பிரைஸும் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பாருங்கள் அன்னை தெரசா. அன்னை தெரசா வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஸோ நிறைய தொழில் நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமே வந்து கூச்சப்படாமல் அருவறுப்புப்படாமல் ஸோ மனசார வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அன்னை தெரசாவுக்கும் நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீகால் பண்ணிடலாமா, ஃபஸ்ட்டு வந்து வள்ளலார் அப்படின்னாவே பசிப்பினி போக்கியவர், கைலா சத்யாத்ரி வந்து குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர், தேர்ட் பார்த்திங்கன்னா அன்னை தெரசா வந்து நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர்.